ஆண்டவர்கள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, மார்ச் 30 புதன்கிழமை என்று சூசையப்பர் நாள், மார்ச் மாதத்தினுடைய கடைசி நாளாக நாம் இந்த நாளை கொண்டு வருகிறோம். இந்த மாதத்தின் இறுதியில் இருக்கிறோம். சூசையப்பர் மாதத்தின் இறுதியில் இன்று காலை 11 மணிக்கு சூசையப்பர் ஜபமாலையும் நவநாளும் அதனைத் தொடர்ந்து திருப்பலியும் அரிமளம் திருத்தலத்திலே நடைபெறும் என்பதனால் கனவின் புனித சூசையப்பருடைய பரிந்துரை வல்லமையையும் ஆண்டவருடைய கிருபையையும் உங்களுக்காக ஏறெடுக்கிறோம். தவக்காலத்தில் இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. இயேசு ஆண்டவர் யார் என்று தெரிந்து கொள்வோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு தன்னை யார் என்றும் வெளிப்படுத்துகிறார். தன்னை தந்தை கடவுளுடைய ஒரே மகனாகவும் தந்தையோடு எல்லா விதத்திலும் ஈக்குவலாக சரிசமமாக வல்லமை உடையவராகவும் தான் எதையும் தந்தையிடமிருந்து கேட்காமல் போதிப்பதில்லை, தந்தையிடமிருந்து பார்க்காமல் செய்வதில்லை, நானாக எதையும் செய்வதில்லை என்று அவர் கிறிஸ்து இயல் பற்றி கிறிஸ்துவே தன்னை பற்றி நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு விளக்குவதை பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் நித்தியத்திற்கும் தந்தையான கடவுளின் ஒரே மகனாக இருக்கிறார். எல்லாவற்றிலும் தந்தையைப் போல, எல்லாவற்றிலும் தந்தையினுடைய ஆற்றலைப் போல, வல்லமையைப் போல, அருளைப் போல, அதிகாரத்தைப் போல அவர் சமத்துவம் பெற்றவராக இருக்கிறார். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே இருக்கிற அந்த சமத்துவம் தான் அவர்களுடைய மகத்துவம். தந்தை தான் தந்தை என்ற ஒரு ஸ்தானத்தை தவிர எல்லாவற்றையும் மகனோடு பகிர்ந்து கொள்கிறார். மகன் தந்தையினுடைய மகன் என்ற அந்த ஸ்தானத்தை வைத்து கொண்டு மற்ற எல்லாவற்றையும் தந்தையோடு பகிர்ந்து கொள்கிறார். இப்படி பரஸ்பரமாக தங்களையே ஒருவருக்கொருவர் அன்புறவில் பகிர்ந்து கொள்வதனால் அந்த அன்பினுடைய மிகுதி, அந்த அன்பினுடைய வெளிப்பாடாக வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். த ஃப்ரூட் ஆஃப் த லவ் பிட்வீன் த ஃபாதர் அண்ட் த சன் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் என்று பார்க்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த கிறிஸ்தியல், த கிறிஸ்டாலஜி என்று சொல்லுகிற கிறிஸ்தியலின் அடிப்படை அனுபவத்தை, அடிப்படை பொருளை நாம் புரிந்து கொண்டால் கிறிஸ்து எப்படி தந்தையிடம் காண்பதை மட்டுமே என்னால் செய்ய முடியும், என்னால் எதையும் தனியாக செய்ய முடியாது என்கிறாரோ, அதுபோல கிறிஸ்துவ தேவ பிள்ளைகளாகிய நாம் கடவுளோடு இணைந்திருக்காவிட்டால், இயேசுவோடு ஒன்றித்திருக்காவிட்டால், இயேசு ஆண்டவர் சொல்வது போல கிளைகளாகிய நீங்கள் கொடியாகிய இயேசுவோடு இணைந்திருக்காவிட்டால் உங்களால் பலன் தர முடியாது. நீங்கள் கொடி, நான் செடி, இந்த செடியோடு கொடி இணைந்திருக்கும்போது தான் மிகுந்த கணிதரும். நீங்கள் மிகுந்த கணிதர வேண்டுமென்பதே தந்தையின் விருப்பம் என்றெல்லாம் அவர் போதித்திருக்கிறார். ஆகவே அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைய நற்செய்தியானது நேற்றைய நற்செய்தியிலே பெத்சாயிதா குளத்தருகே 38 ஆண்டுகள் முடங்கி கிடந்த படுத்த படுக்கையாய் நோய்வாய்ப்பட்டிருந்த ஒருவனை பார்த்து ஆண்டவர் அணுகிச் சென்று நலம் பெற விரும்புகிறாயா என்று அவனை குணப்படுத்துகிறார். படுக்கையை தூக்கி கொண்டு நடை என்கிறார். அவன் நடந்து செல்லுகிறான். ஓய்வு நாளில் குணப்படுத்தியது பெரும் குற்றம் என்றும், ஓய்வு நாளில் அவன் படுக்கையை எடுத்து கொண்டு போனது ஓய்வு நாளை மீறிய சட்டம் என்றும் ஏற்கனவே கோபமாக இருந்தவர்கள், இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் அதனை தொடர்ந்து வருகிற பகுதியாகிய இன்றைய நற்செய்தியில் நானாக எதையும் செய்வதில்லை, தந்தையிடம் நான் பார்த்ததையே சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு நானாக எதையும் போதிப்பதில்லை, தந்தை என்னை போதிக்கும்படி சொன்னதையே போதிக்கிறேன், நானும் தந்தையும் ஒன்றே, தந்தை என்னுள்ளும் நான் தந்தையுள்ளும் இருக்கிறோம் என்று தன்னை தந்தை கடவுளுடைய மகனாகவும் கடவுளின் மகனாகவும் கடவுளுக்கு இணையானவராகவும் அவர் மாற்றிக்கொள்வதை பார்த்து அவர் தேவதூசனம் சொல்லுகிறதாக, அவரை அழித்துவிட, அவரை முடிவு கட்ட, அவரை ஒழித்துவிட யூத தலைவர்கள் முடிவு கட்டுகிறார்கள். இன்றைய நற்செய்தியை நாம் எப்படி புரிந்து கொள்ளப் போகிறோம் தேவ பிள்ளைகளே? இன்றைய நற்செய்தியானது யோவான் நற்செய்தி 5:17-30 உள்ள பகுதியை பார்க்கிறோம். இயேசு நமக்கு மிக வல்லமை மிக்க முக்கியமான செய்தியை வழங்குகிறார். இயேசு தந்தை கடவுளின் மகன், தமத்திருத்துவத்தின் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன். அவர் நித்தியத்துக்கும் வாழ்கிறவர். ஹி லிவ்ஸ் இன் இட்டர்னிட்டி. அவருக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. தந்தையுடனும் தூய ஆவியுடனும் நிறைவான ஐக்கியத்தில் நித்தியத்திற்கும் இருக்கிறார். ஆனால் வாக்கு வடிவிலே அவர் மனு உரி எடுத்து மனிதராகி இயேசுவாக வந்தபோது முழு மனிதனாக நாம் வாழ்வது எப்படி, மாறுவது எப்படி என்பதை நமக்கு வெளிப்படுத்தினார். நானாக எதையும் செய்ய முடியாது, நான் தந்தையிடம் காணும் செயல்களையே செய்ய இயலும் என்கிறார். ஆக எப்பொழுதும் நித்தியத்திற்கும் தந்தை கடவுளின் மகனாக எல்லா வல்லமையுள்ளவராக இருக்கிறவர் மனு உரி எடுத்த போது ஒரு மனிதனாக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டுகிறார். தந்தையினுடைய அருள் இல்லாமல், தந்தையினுடைய வாக்குத்தத்தம் இல்லாமல், அவரோடு இணைந்திருக்காமல், அவரிடம் காணாமல், அவரிடமிருந்து கேட்காமல் என்னால் எதையும் பேசவோ செய்யவோ முடியாது என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆக நானாக எதையும் செய்ய முடியாது, நான் தந்தையிடம் காணும் செயல்களையே செய்ய முடியும் என்கிறார். அதுபோலவே தந்தை கடவுள் செய்பவற்றை
மகனும் அவ்வாறே செய்கிறார் என்று தந்தை செய்கின்றதை தந்தை கடவுள் செய்கிறதை தானும் செய்வேன் என்று கூறுவதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இது உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். நாம எதையும் செய்ய முடியாது என்பதை, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்று யோவானர் செய்தி 15:5 திராட்சை செடியும் கொடியும் பற்றிய ஓமையில் இயேசு தெளிவாக கூறுகிறார். இயேசு நமக்கு வெளிப்படுத்தியுள்ளதையும் எப்படி செய்ய வேண்டும், எப்படி நாம் பேச வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டியுள்ளதையும் நம்மால் செய்ய முடியும் அதை பின்பற்றினால் என்று பார்க்கிறோம். நமது விசுவாசமும் ஒழுக்க நெறிமுறைகளும் நம்முடைய கண்டுபிடிப்புகள் அல்ல. நாம் திறமையானவராக, தனித்தன்மை வாய்ந்தவராக, புத்திசாலியாக, புதியவற்றையெல்லாம் உருவாக்கக்கூடியவராக இருக்கலாம். புது புது எண்ணங்கள், கருத்துக்களை அதற்கு சொந்தக்காரராக இருக்கலாம். நமது பெரும்பாலான காரியங்கள் தோல்வியடையக்கூடியதும், பலனளிக்காததும், நடைமுறைக்கு சாத்தியமற்றதும், தோற்றுப்போகிறதுமாக இருக்கிறதை நாம் அறிவோம். இயேசு என்னை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதைத்தான் என்னால் செய்ய முடியும். இது சாதாரணமானதல்ல. ஏனெனில் இயேசு நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று யோவான் 14:12 கூறுகிறார். நம்மில் குடிகொண்டுள்ளவர் நம் எல்லாரையும் விட பெரியவர். அவர் பெரிய பெரிய காரியங்கள் செய்யக்கூடியவர் என்பதை நூற்று தலைவன் உணர்ந்தது போல நாம் உணர்கிறோம் என்றால், இயேசு செய்த எல்லா புதுமைகளையும் அதைவிட வல்லமையானதையும் நம்மால் செய்ய முடியும் என்ற செய்தி நமக்கு வழங்கப்படுகிறது. இயேசு புதுமை செய்தார் என்றால் நம்மாலும் புதுமை செய்ய முடியும். இயேசு புனித வாழ்வு வாழ்ந்தார் என்றால் நம்மாலும் வாழ முடியும். இயேசு அதிகாரமுள்ள போதனையை தந்து வல்லமையோடு வாழ்ந்தார் என்றால் நம்மாலும் வாழ முடியும். சிலுவையில் மரிக்கும் அளவுக்கு, அவரது போதனைகளுக்கு இயேசு உண்மையுள்ளவராக வாழ்ந்தார் என்றால் நாமும் உண்மையுள்ளவர்களாக வாழ முடியும். இயேசு மரித்து உயிர்த்தார் என்றால் நாமும் அவருடன் மரித்து உயிர்ப்போம். இயேசு விண்ணேறி தந்தையின் வலப்பக்கம் விட்டிருக்கிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவில் நாமும் ஏற்கனவே தந்தையின் வலப்பக்கம் விட்டிருக்கிறோம் என்று. இயேசு விரும்புவதை, நம்மிடம் எதிர்பார்ப்பதை மட்டும் நாம் செய்ய முடிகையில் வியப்பான காரியங்களையும் நம்மால் நிகழ்த்த முடியும் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்வோம். காரணம், கடவுள் நம்மோடு இருக்கிறார். இசையா புத்தகம் 49:8 ஆண்டவர் சொல்லுகிறார், தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் நான் உனக்கு துணையாயிருந்தேன். நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும், பாலடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கிக் கொள்ளவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் என்கிறார். நாம் தான் ஆண்டவர் இயேசுவின் புதிய உடன்படிக்கை. இயேசுவே நம் அனைவருக்குமான புதிய உடன்படிக்கையாக இருக்கிறார். நாம் புதிய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோம். நற்செய்தியின் உண்மைகளை நம்பி இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்ள வேண்டும். நற்செய்திக்கு சான்று பகரும் நமது சாட்சிய வாழ்வு வழியாகவே இது சாத்தியமாகும். நமது வார்த்தை வழிபாடுகள் வழியாக மட்டுமல்ல, நற்செய்தியின் மதிப்பீடுகளை மதித்து நிறைவேற்றுவதன் வழியாக நாம் உடன்படிக்கையின் மக்களாக திகழ முடியும் என்று பார்க்கிறோம். எசையா 49:14 இன்றைய நற்செய்தியில், சியோனே, ஆண்டவர் என்னை கை நிகழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். 15 பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளைக்கு இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்துடனும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்கிறார். 16 இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். ஒரு தாயை விட நான் உனக்கு பிரியமாகவும் பிரமாணிக்கமாகவும் இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார் என்றால், அந்த இயேசு ஆண்டவரோடு நாம் இணைந்திருந்தால், அவரோடு ஜபத்தில் நாம் ஒன்றித்திருந்தால், நம்மால் வல்லமையான காரியங்களை, வியப்பூட்டும் காரியங்களை செய்கின்ற வல்லமை படைத்தவர்களாக, ஆண்டவர் இயேசுவைப் போல தந்தைக்கு பிரமாணிக்கமுள்ள தேவ பிள்ளைகளாய் வாழ முடியும் என்ற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. தவ காலத்தில் கடந்த சில நாட்களாக இயேசுவின் புதுமைகளை பற்றி தியானித்து வருகிறோம். நமது வாழ்விலும் ஆண்டவருடைய வல்லமையான செயல்கள், புதுமைகள், அற்புதங்கள், குழந்தை பாக்கியங்கள், திருமண வரங்கள், நோயிலிருந்து விடுதலை, பல்வேறு விதமான குடிய நோய்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளே, நம் வாழ்வில் புதுமைகள் நிகழ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும். திருத்தூதர் பணிகள் 3:3 நாம் பார்க்கிறோம். ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாகிய 3:00 ராயப்பரும் அருளப்பரும் கோவிலுக்கு சென்றனர். கோவிலின் அழகு வாயிலில் கால் ஊனமுற்றிருந்த பிச்சைக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் ராயப்பர் அருளப்பரிடம் பிச்சை கேட்டார். அவர்கள் பிச்சைக்காரரை உற்று பார்த்து, எங்களை பார் என்று கூற, ஏதாவது கிடைக்கும் என்ற ஆவலுடன் பிச்சைக்காரர் அவர்களை பார்த்தார். ராயப்பர் அவரிடம், வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன், நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும் என்று கூறி அவரது வலக்கையை பிடித்து தூக்கிவிட அவரும் குணமடைந்து துள்ளி குதித்து எழுந்து நடப்பதை பார்க்கிறோம். இந்த அற்புதமான புதுமையை ராயப்பரும் அருளப்பரும் எப்படி செய்ய முடிந்தது?
எத்தனையோ உணவற்ற விச்சைக்காரர்கள் இருக்கையில் இந்த குறிப்பிட்ட நபரை தேர்ந்தெடுத்து குணமாக்க என்ன காரணம் என்று நாம் யோசிக்க வேண்டும். இதற்கான பதில் இன்றைய நற்செய்தியில் உள்ளது. இயேசு மகன் தானாக எதையும் செய்ய இயலாது, தந்தையிடம் தான் காணும் செயல்களையே செய்ய இயலும். தந்தை செய்வற்றை மகனும் அவ்வாறே செய்கிறார் என்று நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறுவதை பார்க்கிறோம். ஆக தேவப்பிள்ளைகளே, ஜபத்திற்கு செல்லுகிற ராயப்புறம் அருளப்புறம் தொடர் ஜபத்தினால் நிலையான உறவிலே ஜபத்தின் வழியாக தந்தையோடு இவர்கள் இணைந்திருந்ததனால் ராயப்புறம் அருளப்புறம் ஆலயத்தின் அழகுவாயில் இருந்த பிச்சைக்காரன் தந்தை கடவுளால் குணமாக்கப்படுவதை அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களால் தந்தை கடவுள் குணமாக்கியதை எப்படி காண முடிந்தது என்று கேட்கிறீர்களா? இயேசுவைப் போல ஜபத்தில் ராயப்புறம் அருளப்புறம் கடவுளுடன் ஆழமான உறவில், நிரந்தர உறவில் இருந்தனர். தொடர்ந்து கடவுளின் திட்டத்தை தேடியவர்களாக இருந்தனர். கடவுளும் அவர்களுக்கு இந்த பிச்சைக்காரனை குணப்படுத்துவதை, அவர்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இதனால்தான் இயேசு, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் நான் செய்பவற்றையும் அவற்றைவிட பெரியவற்றையும் செய்வார் என்று யோவான் 14:12 கூறுவதை பார்க்கிறோம். கடவுளுடன் நாம் நெருங்கிய நிரந்தர உறவுடன் இல்லாதவரை நம்மால் எதையும், எந்த வல்ல செயலையும் செய்ய முடியாது போகும். அப்படியென்றால் கொடி செடியுடன் இணைந்திருப்பது போல நாம் இயேசுவோடு இணைந்திருந்தால் மிகுந்த பலனளிப்போம் என்பதை இயேசு, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பிய கேட்பதெல்லாம் நடக்கும், நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதே என் தந்தைக்கும் ஆட்சி அளிக்கிறது என்று யோவான் 15:7-8 வசனங்களிலே கூறுகிறார். நாம் ஆண்டவருக்குள்ளும் ஆண்டவர் நமக்குள்ளும் நிலைத்திருந்தால் மிகுந்த பலனளிப்பவர்களாக, வல்லமையான செயல்களை செய்கிறவர்களாக, ஆற்றல் மிக்க காரியங்களை நடத்துகிறவர்களாக நாம் மாறுவோம் என்பதை குறிக்கிறார். இந்த இறைவனுடனான ஒன்றிப்பே ராயப்பர் அருளப்பரை அவர்களை தொடர்ந்து ஏராளமானவர்களை இயேசுவின் புதுமைகளை இன்றும் புரியவும் மிகுந்த பலனளிக்கவும் செய்து வருகிறது. கடவுளுடன் இரு, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை கடவுள் உனக்கு வெளிப்படுத்துவார். நாம் மத்தேயு நற்செய்தி 11:29 வசனத்திலே படிக்கிறோம், நான் கனிவும் மனத்தாட்சியும் உள்ளவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு தான் நம்முடைய மாதிரி. இயேசுவைப் போல் நாம் இருந்தால், இயேசு தந்தையிடம் எப்படி இருந்தாரோ, மனு உருவெடுத்து மனிதராக இயேசு தந்தைக்கு கீழ்ப்படிந்திருந்த, தந்தையின் திருவுளத்தை தேடிய, தந்தையினுடைய வல்லமையெல்லாம் பயன்படுத்த, தந்தை தனக்கு சொன்னதை போதிக்கவும், தான் செய்ய விரும்பியதை மகன் உலகத்திலே செய்யவும் செய்தது போல இயேசுவை பின்பற்றி நாமும் வாழ்ந்தால் இயேசு நம்மாலும் அவர் செய்கிற காரியங்களை விட, அவரை விட வல்லமையான காரியங்களை செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுவதனால் ஆண்டவர் வாக்குமாறாதவர். யோவான் 14:12 நம் விசுவாச கண்களை திறக்கட்டும் ஆண்டவரே. இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், என்னில் விசுவாசம் கொள்பவன் நான் செய்கிற எல்லாவற்றையும் செய்வான். ஏன் அதைவிட மேலான காரியங்களை செய்வான் என்றால், நம்முடைய குடும்பத்தில் பல்வேறு விதமான நோய்கள், கேன்சர் நோயினால், இதய நோயினால், பல்வேறு விதமான புற்று நோயினால் அவதிப்படுகிற தேவ பிள்ளைகளுக்காக நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவர் மீது உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோமா? அவரோடு உறவில் வாழ்கிறோமா? பொண்ணும் பொருளும் என்னிடம் இல்லை, அந்த இயேசுவின் நாமத்திலே ஆணையிடுகிறேன் என்று நோய்வாய்ப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மீது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தை ஆணையிட்டு நம்மால் அவர்களை ஏன் குணப்படுத்த முடியவில்லை? மத்தேயு நற்செய்தி 17:21 வசனத்தில் இவ்வகை நோய், இவ்வகை பேய், நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபத்தால் மட்டுமே, உபவாசமிக்க ஜெபத்தால் மட்டுமே இதை ஓட்ட முடியும், வெளியேற்ற முடியும் என்று சொல்கிறாரே. நாம் கண்டுகொள்வோம் தேவ பிள்ளைகளே. தந்தை கடவுளே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வல்லமையுள்ள வார்த்தைக்காக, தேவ செய்திக்காக, உம்முடைய மகனைப் போல எங்களையும் நீர் ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றுவீர், உம்முடைய வல்லமை எங்கள் வழியாக வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறீரே, அந்த கிருபைக்காக, வாஞ்சைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் நீர் குறித்த பலனை எங்களிடம் வெளிப்படுத்தாது, உம்மிடம் திரும்புவதில்லை என்பதை உறுதியாக விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு உமது வல்லமையான வார்த்தை, நாங்கள் நீர் செய்யும் செயல்களையும் அதற்கு மேற்பட்ட செயல்களையும் எங்களால் செய்ய முடியும் என்று எங்களை அழைக்கின்ற உம் வாச்சைக்காக அதில் நம்பிக்கை கொண்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபத்தின் வழியாக உம்மோடும் தந்தையோடும் தூய ஆவியோடும் நிலையான உறவில், நிரந்தர உறவில் நிலைத்திருக்கவும், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற நோய்கள், பேய்கள், எல்லாவித கட்டுகளையும் விலக்கி
குறிப்பாக கேன்சர் நோயினால் வேதனைப்படுகிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். மூளையில் கட்டி, கற்பப்பையில் கட்டி, வயிற்றில் கட்டி என்று பல்வேறு விதமான நோய்களால் ஏழை பிள்ளைகள் அவதிப்படுகிற வேதனையை பார்க்கிற போது, ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள இயேசுவின் நாமம், இயேசு என்ற நாமம் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க, அவர்கள் ஆன்மீக சுகம் பெற, பாவத்திலிருந்து கட்டுகளிலிருந்து விலக, சாபங்கள் விலக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாய். சூசையப்பருடைய நாளில், சூசையப்பர் மாதத்தில் கடைசி நாட்களுக்கு முந்தைய நாளில் அந்த சூசையப்பர் வழியாக இந்த அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் வழங்கி, அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் அருளாட்சி செய்யும் இந்த அரிமளம் திருத்தலத்திலிருந்து நான் நலம் நல்குவேன் என்று நீர் வாக்களித்த ஆகாய 2:9 தேவவசனம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைக்கும், ஆரோக்கிய அன்னை வழியாகவும் கனவின் புனித சூசையப்பர் வழியாகவும் அதிசயங்களும் அற்புதங்களும் உடல் நலமும் உள்ள நலமும் பாவத்திலிருந்து விடுதலையும் சாபத்திலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டுமாய் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கனவின் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன், ஆமேன், ஆமேன்.